விடிந்தனர் காலை பொழுது நல்ல விடியலை தருவதாக இருக்கட்டும். உங்களுக்கு குரல் நடத்த வந்திருக்கிறேன் உங்கள் தமிழாசிரியர் ஆகிய ஜெயலட்சுமி. இப்போ உங்களுக்கு தெரியும் போறேன் திருக்குறளின் ஆசிரியர் யாரு? திருவள்ளுவர். திருக்குறள்ல மொத்தம் எத்தனை பால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க? திருக்குறள் அப்படின்னு சொல்லுவோம் அறத்து பால், பொருள் பால், பயன்படுத்தல. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த கிளிப்பிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். புரியுது உங்களுக்கு? இப்போ திருக்குறள்ல முதல்ல உங்களுக்கு நான் வந்து ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள மூன்று பாடல்களை நான் என்ன செய்ய போகிறேன், நடத்த போகிறேன். இந்த மூன்று பாடல்களும் ஒழுக்கத்தை பற்றி என்ன செஞ்சுருக்கு, தந்திருக்கு. இப்போ ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒழுக்கம்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திருடக்கூடாது, அப்படி தானே? பொய் சொல்லக்கூடாது, பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்கன்னா ஆசிரியர்களை ஆசிரியர்களிடம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெற்றோர்களினுடைய பேச்சை என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தானாக தெரிவது இல்லை. உங்களுக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இப்போ முந்தியெல்லாம் 5 வயசில் பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்க, இப்போ நீங்கள்லாம் 3 வயதாக இருக்கும் போதே உங்களை எங்கே கொண்டாந்து எல்கேஜியில் வந்து சேர்த்துட்றாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துல வந்து உங்களை வந்து சேர்க்கறதோட நோக்கம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா படிக்கணும், அது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாக வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, சேர்க்கிறார்கள். பள்ளிக்கூடத்தினுடைய மிகச்சிறந்த பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மாணவர்களுக்கு நல்ல ஒழுக்க நெறிகளை போதிப்பது தான் பள்ளிக்கூடத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ படிப்பு கிட்டிங்கன்னா தனியாக டியூஷன் வச்சு வீட்டில் உட்காந்து கூட படிச்சிடலாம். ஆனால் நிறைய மாணவர்களோடு நீங்கள் சேர்ந்து படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நெறிகள், எல்லோரோடும் ஒத்துப்போகும் பண்பு, இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், உருவாகும். ஒழுக்கத்து கூட எல்லாரோடையும் ஒத்து போகிற பண்பு, எல்லாருக்கும் உதவி செய்கிறது, இதெல்லாம் நல்ல ஒழுக்க நெறிகள். இதை தான் ஒழுக்கமுடைமை என்ற ஒரு அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறள்லையும் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அதில் உங்களுக்கு குறிப்பிட்டாப்பில் உள்ள ஒரு 3 திருக்குறள்கள் உங்களுக்கு இங்கே பாடமாக அமைந்திருக்கிறது. அது என்னன்னு நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் எல்லா சிறப்பையும் என்ன செய்யும், தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கமானது ஒரு மனிதனுக்கு விழுப்பம் தரும். விழுப்பம் தரும்னா என்ன அர்த்தம், விழுப்பம்னா சிறப்பு. ஒரு மனிதனுக்கு ஒழுக்கமானது சிறப்பை தரும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படி சிறப்பை தரக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரினும் மேலாக போற்றி பாதுகாக்க வேண்டும் இல்லையா. ஒழுக்கம் ஒரு மனிதனப்பை தரும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்மளுடைய உயிருக்கு மேலானதாக போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை தான் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு முதல் திருக்குறளில். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓம்பப்படும்னா என்ன அர்த்தம், பேணி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுது உங்களுக்கு? அடுத்தது 2வது திருக்குறள் போகுமா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா படி. ஒழுக்கமாக வாழ வேண்டும் இல்லையா. ஒழுக்கமாக வாழ்ந்தால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவார்கள். ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் அவர்களை இந்த சமுதாயத்தில் உயர்ந்த இடம் கிடைக்குமா, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா.
இப்போ நானே இருக்கேன், நான் இந்த எங்கள் தெருவில் நான் நடந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப நல்ல டீச்சர், நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இதே வந்து நான் வந்து யார்ட்டையும் பேசாமல் எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசி ரொம்ப திமிர் பிடிச்சவெல்லாம் நடந்துக்கிட்டால் என்னை என்ன சொல்லுவாங்க, அவ ஒரு திமிர் பிடிச்சவா, அவள் அப்படி தான் பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஒரு தனி மனிதனினுடைய ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், உயர்வை தரும். அதை தான் சொல்கிறாரு, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இல்லையா. ஒழுக்கமாக வாழக்கூடிய எல்லோரும் என்ன செய்வார்கள், உயர்வை அடைவார்கள். இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி, அப்படி ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து அடையக்கூடாத பழிகளை அடைவார்கள். இந்த பழின்னு வந்து சேராது, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் எந்த பழினாலும் நமக்கு வந்து என்ன செய்யும், சேரும் இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து திருடர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருடர்கள்லாம் பார்த்தா, அவங்களெல்லாம் பார்த்தா, அந்த சமுதாயத்தினுடைய சமூக விரோதிகளெல்லாம் பார்த்தா நம்ம அப்படியே சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள பேசும்போது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப மட்டகரமாக பேசி என்ன செய்வாங்க, திட்டுவார்கள். அதனால் ஒரு தனி மனிதனினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. ஒழுக்கமாக வாழக்கூடிய எல்லோரும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். அப்படி ஒழுக்க நெறியிலிருந்து தவறுபவர்கள் அடையக்கூடாத பழிகளையெல்லாம் என்ன செய்வார்கள், அடைவார்கள் அப்படின்னு அந்த திருக்குறள் சொல்லுது. அடுத்தது பார்ப்போமா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இல்லையா. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்க்காரங்களோட ஒற்றுமையாக என்ன செய்யணும், நம்ம வாழ வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லையா, ஊரோடு ஒத்து வாழ வேண்டும். அப்படி ஒத்து வாழ தெரியாதவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். அவங்க ஊர் உலகத்தோடு ஒத்து போய் வாழ தெரியலன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு நூல்களை அவங்க படிச்சிருந்தாலும், எவ்வளவு சிறந்த அறிவுடையவர்களாக அவங்க இருந்தாலும், அவங்கள எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்களா, அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, ஊரோட ஒத்துப்பாப்பா, நீ என்னப்பா எல்லாரும் ஒரு பாதையில் போகும்போது நீ மட்டும் தனி பாதையில் போகணுங்க, அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. உலகத்தோட ஒத்து போகணும், ஊரோடையும் என்ன செய்யணும், ஊரோட ஒத்து போயிட்டா நம்ம உலகத்தோடையே ஒத்து போயிடுவோம் இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இல்லையா, உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய கல்வியை என்ன செய்யணும், கற்க வேண்டும். உலகத்தோடு ஒத்து வாழக்கூடிய கல்வியை கற்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அப்படி அப்படி சொல்லித்தரக்கூடிய நல்ல நெறிகளை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல நெறிகளை கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அந்த நெறிகளின்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கவும் வேண்டும். அப்படி நடக்க தெரியாதவங்கள எவ்வளவு பெரிய நூல்களை கற்ற அறிவுடையவர்களாக இருந்தாலும் கூட அவங்க எதை தான் கருதப்படுவார்கள், அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, மெய் உணர்தல். மெய்னா என்ன அர்த்தம், உண்மை. உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இரண்டு திருக்குறளை வந்து திருவள்ளுவர் வந்து எழுதியிருக்காரு. மெய் உணர்தலில் 10 திருக்குறள் வந்து இருக்கு, அதில் நமக்கு பாடப்பகுதியில் 2 திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது இல்லையா. அதில் உண்மை இருக்காங்கிறத ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தன்மை தாயினும் எந்த இயல்பு உடையதாக இருந்தாலும் சரி, அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, அது உண்மை பொருளா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்வதுதான் என்னது, அறிவு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படித்தானே, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவாகும். எந்த பொருள் எந்த இயல்பாக இருந்தாலும் சரி, அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதுதான் சிறந்த அறிவாக கருதப்படும். அடுத்தது பாருங்க, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்ற நாமம் கெடக்கெடும் நோய். இதை வந்து நான் உங்களுக்கு திருவள்ளுவர் பாட்டின் தீஞ்சுவைக்கு அமுதம் கூட நிகராகாது, அந்த அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே உண்டு சுவைப்பர், முப்பாலாகி இந்த திருக்குறள் அமுதத்தை உலகத்தார் அனைவரும் உண்டு சுவைப்பர் என்று சுவைபட பாடுகிறார் ஆலங்குடி வங்கனார் திருவள்ளுவ மாளையில். பாடல், வள்ளுவர் பாட்டின் வளமுறைக்கின் வாய்மடுக்கும் தெல்லமுதின் தீஞ்சுவையும் ஒவ்வாதாள், தெல்லமுதம் உண்டறிவார் தேவர் உலகடைய உண்ணுமாள் வண்டமிழின் முப்பாள் மகிழ்ந்து. Share chat.